What's up everyone, this is Rahul and welcome back to my channel. I travel free, but every time I come back after visiting some places, I feel more energized, charged, pumped and relaxed. So this video is all about why should we travel? Why travel? Let's see. ட்ராவலிங் பண்ணுறதுனால கிடைக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, வி கெட் டைம் ஃபார் ஆர் செல்ஸ். எப்போ பாரு மணி, ஜாப், கேர்ள் ஃப்ரெண்ட், அம்மா அப்பா, பிரதர் சிஸ்டர் இவங்கள பற்றி யோசிச்சுட்டு இருந்தோன்னா எப்போ நம்மளை பற்றி யோசிக்கிறது? ஸ்கூல் காலேஜ் படிக்கிற வரைக்கும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்தது கிடையாது. மணி, ஃப்யூச்சர், ஹெல்த், ட்ரெஸ் இதெல்லாம் பற்றி நம்ம யோசிச்சதே கிடையாது. பட் ஜாப்னு வந்தோடனே ப்ரையாரிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டிய வருது. இதுக்கு இடையில சந்தோஷன்றதே ஃபோனும் மூவிஸும் ஆயிடுச்சு. ஸோ நமக்கான சந்தோஷத்தை எப்படி தேடி through traveling. Traveling is closely associated with the life as well. You get to learn a lot of things. நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய சேலஞ்சஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் நம்ம நோக்கி வந்துகிட்டே இருக்கோம். அதெல்லாம் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். பட் ட்ராவலிங்கில் தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன், யூ ஹாவ் டு ஃபேஸ் இட். நம்மளோட டெய்லி ரொட்டீனில் நமக்கு ஏற்ற மாதிரி, நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி நிறைய செட்டப்ஸ்லாம் நம்ம பண்ணி வச்சுக்குவோம். பட் ட்ராவலிங்கில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இட் இஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங் டு சால்வ். இஃப் யூ ஆர் வெல் ஆஃப், நோ ப்ராப்ளம், பாதி பிரச்சனையை மணியை சால்வ் பண்ணிடும். பட் என்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பாய்ஸ்க்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், அதை நாங்கள் சால்வ் பண்ணிக்கிட்டே இருப்போம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, கரெக்டான டைமுக்கு ட்ரெயின் வராது, கரெக்டான டைமுக்கு ட்ரெயின் போகாது, நமக்கு பிடிச்ச கடையில் சாப்பாடு பட்ஜெட்டில் கிடைக்காது, அப்படியே கிடைச்சாலும் அது நல்லா இருக்காது, பட்ஜெட்டில் பிளானை முடிக்கணும், அங்கே ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் ஆச்சுன்னா அதை காம்பன்சேட் பண்ணணும், இந்த மாதிரி எக்கச்சக்க ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நம்ம அதெல்லாம் ஈஸியாக அடாப்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம். இதே இது நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம இருக்க இடத்துல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துச்சுன்னா நம்ம சும்மா இருப்போம் நினைக்கிறீங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணியே சாவடிச்சிடும். ஸோ பேசிக்கலி ட்ராவலிங் டீச்சர்ஸ் யூ டு பி ஃப்ளெக்சிபிள், டேக் இட் ஈஸி மைண்ட் செட் அண்ட் நாட் டு கம்ப்ளைண்ட் about the things that you have no control. நம்ம லைஃப்ல நமக்கே தெரியாம சில பிலீஃப்ஸ், சில ஸ்டீரியோடைப்ஸ்லாம் நமக்குள்ள பில்ட் ஆயிருக்கும். இதுக்கு நம்ம காரணம் கிடையாது. நம்ம வளர்ந்த இடம், நம்ம சுத்தி இருந்த மக்கள், நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் தான். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நிறைய டாட்டஸ் குத்திருந்தானா அவர், அப்படி முடிய டிஃப்ரெண்டாக கட் பண்ணியிருந்தானா அவன் பொறுக்கி, நிறைய பொண்ணுங்க கிட்ட பேசுனா அவன் பிளே பாய், நிறைய பசங்க கிட்ட அந்த பொண்ணு பேசுறானா அவன் அப்படிதான். இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கே தெரியாம நமக்குள்ள ஃபீட் ஆகி இதெல்லாம் தான் சரி, இதெல்லாம் தான் தப்புன்னு நம்ம ஒரு கன்க்ளூஷன்ல இருப்போம். பட் டிராவலிங்காக இன்னொரு இடத்துக்கு போய் அங்கே இருக்க மக்கள், அவங்க கல்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னா, the stereotypes that you have in mind, everything gets crunched. இன்னொரு விஷயம் என்னன்னா, we become more confident. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்மள நிறைய பேருக்கு இருக்க ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு ஹெல்ப் மற்றவங்ககிட்ட கேட்கறதுக்கு அவ்வளோ யோசிப்போம். பட் ட்ராவலிங்னு போயிட்டா மற்றவங்ககிட்ட ஹெல்ப் கேட்காம உங்களால் ஒரு விஷயம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேச வேண்டிய சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும். ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளை பார்கெனிங் பண்ணி வாங்குறதுக்கு லாங்குவேஜே தெரியாமல் நம்ம பேன்னு செய்கை மூலயமா அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறதே ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வேணும். பாதி நேரத்தில் நம்ம பிளான் பண்ணுற மாதிரியே நடக்காது, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பி பிளான் சி அப்படி மாத்திட்டே போயிட்டே இருப்போம். இதெல்லாம் ஆக்சுவலா ரியல் லைஃப்ல நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்வலா நம்ம இருக்க எனர்ஜியோட நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போயிட்டோம்னா அங்க எக்ஸ்ட்ராவா உனக்கு கிரியேட் ஆகும். யூ டான்ஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஷவுட் லைக் an idiot, நாய் மாதிரி சுத்துறது, இதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்ல பண்ணவே முடியாது. டிராவலிங் ஆக்சுவலி மேக் us a child again. Sometimes you start thinking and missing about the person you like the most. It's a nice feeling. Traveling actually creates beautiful memories and experiences. 75 வயசில் நீங்கள் ட்ராவல் பண்ண ஃபோட்டோஸ், வீடியோஸ், மெமரிஸ்லாம் உங்கள் பேர குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ணி சந்தோஷமாக இருக்கிறதுக்கும், ஐயோ என்ன ஒர்க்னால என்னால் ட்ராவல் பண்ண முடியல, இந்த பிரச்சனைனால என்னால் ட்ராவல் பண்ண முடியல, என்கிட்ட சரியாக பணம் இல்லை அதனால தான் என்னால் ட்ராவல் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணுறதுக்கும், தெர் ஆர் டன் ஆஃப் டிஃப்ரென்சஸ். நம்ம எல்லாருமே செலிபிரிட்டிஸ் கிடையாது இல்லை, டெய்லியும் வேறு வேறு இடத்துல வேறு வேறு மக்கள் கூட நம்ம ஒர்க் பண்ண போட கிடையாது. ஸோ ஆப்வியஸாக வி கெட் போர்ட். சம்டைம்ஸ் யூ கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆஃப் சீங் same things again and again. It's always வீடு, பிஜி, ஹாஸ்டல், ஆஃபீஸ், ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், வைஃப், இதுக்குள்ளே நம்ம சுற்றிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆக தான் செய்வோம். அந்த மாதிரி ஒரு சேச்சுரேஷன் பாயிண்டில் தான் நீங்களும் இருக்கீங்கன்னா, புக் த டிக்கெட், பிளான் த ட்ரிப், கோ, என்ஜாய், கம் பேக், வில் பி ரிஃப்ரெஷ்ட். எண்ட் ஆஃப் த டே மெமரிஸும் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் நம்ம கூட இருக்க போகுது அண்ட் நத்திங் எல்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சீ அனதர் ஒன். பீஸ் அவுட். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ.